தினமலர் வாசகர்களுக்கு என்னுடைய அன்பான கலையுள்ளம் கலந்த வணக்கங்கள். இது எங்கள் அப்பாவோட 100வது நாள் பிறந்த நாளுங்கிறது வேறு, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு தந்தை இருக்கும் 100வது நாள். பட் இவர் வந்து நாடக உலகத்தை ரொம்ப வளர்த்து விட்டார், பல கலைஞர்களை உருவாக்கி விட்டார், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் எங்களை ஊந்தி விட்டது. நீங்கள் அவரை வந்து செலிப்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக, இது வெறும் வந்து ஒரு 100 பர்த்டேயாக போகக்கூடாது, இது கலை உலகத்துக்கு ஒரு பாராட்டு விழாவாக இருக்கணும். இதில் பங்கெடுத்துக்கிற கலைஞர்கள் அத்தனை பேரும் ஃபீல் பண்ணாங்க, அதனால தான் இதை நாங்கள் கொண்டோம். இன்ஃபேக்ட் ஒரு 2-3 பேரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த வருஷம், இவங்க இல்லையேன்ட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் இதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நாங்கள் கூட இருக்கும்னு சொன்ன ஒன்றுச்சோ, அவர் எங்கள் குழுவில் வளர்ந்தவர், இன்னொன்று அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அவங்களும் இந்த குழுவில் வளர்ந்தவங்க, வியட்நாமோட சுந்தரம், இவங்கெல்லாம். ஸோ நிறைய பேர் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக அமைஞ்சிருக்கு எங்கள் அப்பா ஆரம்பித்த இந்த ட்ரூப். ஸோ அந்த எண்ணத்தை கொண்டாடணுங்கிறதுக்காக தான் இது. ஒருத்தர் இண்டிவிஜுவலோட 100 பர்த்டேன்னு கிடையாது, 100ங்கிறது ஒரு நம்பர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு 2 வயசு எங்கள் அப்பா ட்ரூப் ஆரம்பித்த போது, நான் கிட்டத்தட்ட பிறந்தது ஆஸ்பத்திரியை விட மேடை நாடகத்துலேன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு அம்மாவும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நிறைய ரிஹர்சல்ஸை பார்த்து ஒத்திக்கி நடிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு அந்த காலத்துலேருந்து வந்தது. இருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு எஜுகேஷனிஸ்ட்டுங்கிறதுனால படிப்பையும் விடலை, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் MBA எல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் எதுவும் வேணான்னு நடிப்பு ஸ்டோரிக்கு வந்திருக்கும். நான் 11 வயசுலேருந்து நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ பெட்ரால் தான் பிள்ளையான்னு ஒரு நாடகம், அதுதான் பார்மகளை பாருன்னு படமாச்சு. ஸோ அப்போலேருந்து இருக்கிறதுனால மேடை எத்தனை தடவை ஏறி மேடையில் தான் இருந்தோம், அப்படி தான் எனக்கு ஞாபகம், வேறு ஒன்றும் இல்லை. என்ன நீங்கள் டெக்னாலஜி வந்தாலும் நாடகம்னு வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற உட்கருத்து பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு இருந்தால் தான் நாடகம் ஓடும். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிற பாகுபலியோட சக்ஸஸ்க்கே என்ன காரணம், நாட் ஜஸ்ட் அந்த டெக்னிக்கல் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே அந்த ஒரு லேடி அந்த மாமியார் மாட்டு பொண்ணு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது இல்லை. ஸோ நாடகத்தோட சத்து என்னென்னா பர்ஃபார்மன்ஸ், கதை அம்சம், கேரக்டர்ஸ், இதைத்தான் நாங்கள் அந்த காலத்துலேன்னு சொல்லிட்டு வரோம். அண்ட் எங்களுடைய பாலிசி ரொம்ப க்ளீன், நாங்கள் போடுற நாடகங்கள் எல்லாருக்கும் புரியணும், முதல் ரோலையும் புரியணும், கடைசி ரோலையும் புரியணும், அதில் எப்போதும் மருந்த தேனில் கலந்து கொடுக்குற மாதிரி காமெடிங்கிற தேனை கலந்து தான் நாங்கள் எல்லா மெசேஜும் கொடுத்துருப்போம். நாங்கள் ரொம்ப பெருசாக டெக்னிக்கலாக நாங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டோம்லாம் சொல்ல விரும்பலை, ஆனால் 2 மணி நேரம் எங்களால் அங்கே இருக்கிற 1000 பேரை மகுடிக்கு கட்டுண்ட நாகம் மாதிரி உட்கார வைக்க முடியும். எந்த நாடகம் பண்ணாலும் ரிஸ்க் இருக்குது, அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் நத்திங் இஸ் சர்டன், ஆனால் உழைப்பு வேணும். ஒரு சினிமாவை நீங்கள் தயாரிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாள் உழைப்புங்கிற மாதிரி இதுக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதம் உழைச்சாகணும். அந்த 2 மணி நேரம் கரணம் தப்பினால் மரணம் தான். ஸோ அந்த 2 மணி நேரம் இங்கே அலர்ட்டாக இருக்கணும், அந்த சிக்கல் தான் மெயின். அதனால் ஒரு நாடக நடிகன் அவன் நாடகத்தில் அனுபவப்பட்டுட்டான்னா அவன் எந்த சினிமாவாக இருந்தாலும் எந்த டிவியாக இருந்தாலும் அவனால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும். இல்லாட்டா நீங்கள் பாதி எல்லாம் ப்ராம்ப்டிங்கில் தானே நடக்குது. நான் ஒரு டிவி ஷூட்டிங்கில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. ஒரு அம்மா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க, ஃபோன் எடுத்து இவங்க ஹலோன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் ப்ராம்ப்டிங் பண்ணுறான் ஹலோன்னு. ஃபோன் எடுத்தால் வேறு என்ன சொல்வீங்க, புடலங்கான்னா சொல்லுவீங்க இல்லையே, அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான் ஹலோன்னு. ஸோ அதெல்லாம் நாடக நடிகர்கள் நாங்கள் வந்து பக்காவாக இருப்போம். அதில் நாகேஷ் சோழன் என்னை விட சீனியர்ஸ், அந்த காலத்துலேயே அவங்களுடைய டேலண்ட் வளரும் பயிருன்னுவாங்களே, அந்த மாதிரி அப்போ பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். முதல்வர் அவர்களும் என்னோட சம ஆல்மோஸ்ட் சேம் ஏஜுங்கிறனால அவங்க கூட நாங்கள் உட்காந்து விளையாடி இருக்கோம் அந்த வயசில். ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி ஒத்திகை பார்க்க வருவாங்க, ஏன்னா அவங்க அம்மாவும் சித்தியும் எங்கள் அப்பாவுக்கு ஹீரோயின்ஸ், ஜெயலலிதா அவர்கள். ஸோ அதுலேருந்து அவங்க வளர்ச்சியும் நான் பார்த்துருக்கேன். லக்ஷ்மி அவங்களும் ஒரு நாள் பேர், அவங்களும் இங்கேருந்து வந்தவங்க தான். அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அம்மா எங்கள் இந்த ARSஓட பேரா எங்கள் அப்பாவோட பேரா நடித்தாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நல்ல நல்ல ஒரு எங்கள் அப்பாவினால அற்புதமான என்ன சொல்கிறது உறவுகள் கிடைச்சிது எனக்கு. யங்ஸ்டர்ஸ் எங்கே வந்து நீங்கள் டிவி இப்படியே தானே இருக்காங்க, எல்லோரும் இந்த மூமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ மேடை நாடகத்துக்கு அவங்கள வர வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சினிமாவுக்கு ஈஸியாக போய்ட்றாங்க மீன், அது வந்து என்டர்டெயின்மெண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸில் போனால் பாப்கார்ன் சாப்பிட்லாம், இது சாப்பிட்லாம், வைல்டாக இருக்குது. மேடை நாடகம் மட்டும் இல்லை, நீங்கள் கச்சேரி எடுத்துக்கிட்டாலும் சரி, டான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆடியன்ஸில் யங்ஸ்டர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. பட் நாங்கள் ஃபாரினில் போச்சு அது மாறுது, நிறைய யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் குழுவில் வந்து நான் தான் ஓல்டஸ்ட், இப்போது
மற்றவங்களாம் யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராருங்களே. இப்போ என்னோடய டாக்டர் இவ்வளோ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்கள பார்க்க யார் வருவாங்க? அந்த குரூப் தான் வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நல்ல நாடகங்கள், கருத்துள்ள நாடகங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஒரே மாதிரி நாடகங்கள் நாங்கள் போட மாட்டோம். அது ஒன்று. இன்றைக்கி ஒரு நாடகம் போட்டால் நான் அடுத்த நாடகம் எடுக்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ப்ளோரிங் நியூ டெக்னிக்ஸ் முடியுதோ இல்லை எக்ஸ்ப்ளோரிங் நியூ சப்ஜெக்ட்ஸ். அந்த காலத்தில் லைட் 172 நாடகம் மிக பாப்புலராக இருந்தது. அப்புறம் ரகசியம் பரம ரகசியம்ங்கிற நாடகம் இப்போ திருப்பி அதை போட போகிறோம். அது வந்து எத்தனை தரம் போட்டோம்னு எங்களுக்கே ஞாபகம் இல்லை. இப்போ காசே தான் கடவுளடா, பழைய நாடகத்தை திருப்பி கொண்டு போட்டு அது போடுன்னு போயிட்டுருக்கு, உலகம் முழுக்க போயிட்டுருக்கு. ஆனால் என்ன நாங்கள் பண்ணுறோம்னா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். 60s போட்ட மாதிரி மறுபடியும் இப்போ போட முடியாது. கொஞ்சம் மாற்றி தான் பண்ணணும். அது நாங்கள் பண்ணிட்டு வரோம். அது அவங்களோட பிளான்ஸ், அவங்கள தான் கேட்கணும். பட் டெஃபினட்டாக அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்போ நான் எனக்கு அப்புறம் யாருன்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதிலே இருந்து இப்போ வந்திருந்தால் ப்ராப்ளம் இதை டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க, லைக் நான் எங்கள் அப்பா கிட்ட. பட் அவங்க தனியாக பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் புது தாட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பிரான்ச் அவுட், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டே வந்து பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய டான்ஸ். நான் சொன்ன மாதிரி பத்மாவை ரொம்ப என்கரேஜ் பண்ணது எங்கள் அப்பா அந்த காலத்தில். ஸோ அவங்க வந்து அவருக்கு பிடித்த ஐட்டம்ஸாக பண்ணுறாங்க, ஃபேவரட்ஸ் ஆஃப் YGP போட்டிருக்கோம். ரெண்டாவது நாள் அவர் நடித்த, நான் நடித்த மிக பிரபலமான நாடகமான பரீட்சைக்கு நேரமாச்சு, அது போடுறோம். அதுக்கு அடுத்த நாள் காத்தால் கிரேசி மோகன், நான் சொன்னேன் கிரேசி மோகன் பேசினார் இல்லையா, அவர் வந்து நன்றி கடனாக நினச்சி பண்ணுறாரு. எனக்கு அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு அளித்தது எங்கள் அப்பா. ஸோ அதனால் அப்பாவுக்கு நாங்கள் இதை ஒரு மெமோரியலாக பண்ணுறோன்னு சொல்லி பண்ணாங்க. அன்றைக்கி ஈவினிங் நான் சொன்னேன் இந்த நாடகம் ரகசியம் பரம ரகசியம், அது வந்து 75 போட்டது. அப்போது ARS YGP நான் எல்லாம் நடித்தது. அதை மறுபடியும் போடுறோம். அதில் என்ன ஒரே ஒரு கஷ்டம் உங்களுக்கு என்னென்னா, அந்த காலத்தில் 25 எனக்கு அந்த நாடகம் போடச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடித்தேன். இப்போ 67 அதே காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட பாட போகிறேன். அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இந்த நாகேஷ் சொல்லுவார், பார்த்து பார்க்குறது உங்கள் தள்ளெழுத்துன்னு வார் காதலிக்கு நேரில் அந்த மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் யேசுதாஸ். யேசுதாஸ் வந்து தமாஷாலாம் பேசி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, இல்லை ரொம்ப சீரியஸான ஃபேஸ். எங்கள் ஃபேமிலியில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். எங்கள் அப்பா அவர் ரொம்ப பிடிக்கும். பல பேர் அவரை வந்து யாரும் வாடா போடன்லாம் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. எங்கள் அப்பா அப்படி கூப்பிடுவார், அது அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அவர் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னார். டிவி வரதராஜன் வந்து நான் டைரக்ட் பண்ணி அவர் நாடகம் ஆரம்பிச்சது, நான் தான் அவனை நாடகம் நடிக்க ஆக்கினேன். ஸோ அவரும் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார். இதெல்லாமே அவங்களாம் வந்து வந்து சொன்னது நாங்கள் இதை பண்ணுறோன்னு. ஸோ அதனால தான் வந்து நான் முதல்ல 3-4 தான் செலிப்ரேட் பண்ணுன்ட்டு இருந்தேன். எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்ல 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 அது 9 ஆகிப்போச்சு, நவராத்திரி மாதிரி ஆகிப்போச்சு. '65-'66 இம்பர்ஃபெக்ட் மர்டர்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் நாடகம். அதை வந்து IIT காலேஜில் போடும்போது அப்போ SPB தான் அப்போ கல்ச்சரல் செக்ரட்டரி, எங்களுக்கு காஃபி டிஃபன்லாம் கொடுத்தவர் அவர் தான் அப்போது. ஸோ அந்த காலத்துலேருந்து அவருக்கு அப்பா கிட்ட ஒரு ஈடுபாடு உண்டு. அப்போ கூப்பிட ஆரம்பித்தாரா எங்கள் அப்பா அவர் அல்லுடான்ட்டு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு நான் வந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரசிகர்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, நாடக உலகங்கிறது அழியாத ஒன்று, அது அழிக்க முடியாது. நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் நாடகத்தைன்ற மாதிரி நீங்கள் ஆடியன்ஸும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு வாங்க, இவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் MR மாதிரி என்னுடைய கமெண்ட்ஸ் நான் நாடகத்தில் சட்டையராக அதுதான் சொல்ல வருவேன். இன்னொன்று வந்து, இதில் யார் பாலிடிக்ஸ் என்டர் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா குடிமகனுக்கும் பாலிடிக்ஸ் என்டர் பண்ண ரைட் இருக்குது. ஒன்றே ஒன்று, அரசியலில் இறங்கணும்னு ஒருத்தர் முடிவு எடுத்தாருன்னா அதில் முழுமையாக இறங்கணும். இதில் ஒரு கால் அதில் ஒரு கால்னு செய்யாமல், கமல் இறங்கினாலும் சரி ரஜினி இறங்கினாலும் சரி மற்றது எல்லாத்தையும் மறந்துடணும். மக்கள் சேவைக்காக இறங்கினா அது யார் இறங்கி செஞ்சாலும் நல்லா வரும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.